Assalamu alaikum. இன்னைக்கு ஃபஜியாஸ் கிச்சன்ல டியூனா டின் ஃபிஷ் வச்சு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் சுத்தம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 200 ml ஆயில் ஊற்றுறேன், சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். இந்த டின் ஃபிஷ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு வெறுத்து போட்டுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு மொறுனதும் பாண்டன் லீஃப் போட்டிருக்கேன், புதினா, மல்லி இலை இதெல்லாம் போட்டிருக்கேன். தக்காளியும் மிளகும் நான் மிக்ஸியில் அரைச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் அந்த குக்கரில் ஊற்றிடலாம். அப்புறம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். தயிர் 1 கப் ஊற்றுறேன். இப்போ அந்த டின் ஃபிஷ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஃபிஷ்ஷை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். 4 துண்டை உடச்சி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அது கரைஞ்சிரும். ஒரு சின்ன சின்ன துண்டு கிடக்கும். இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி 2 லிட்டர் ஊற்றிருக்கேன். 1 கிலோ பிரியாணி அரிசி, பாசுமதி அரிசி இருந்தால் 1:1 ஊற்றணும். இது 1:2 ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போடணும். அதுக்கிடையில் வெங்காய சட்னி பண்ணிக்கலாம். வெங்காயம், மல்லிக்கீரை, தயிர், லெமன் ஜூஸு இதெல்லாம் போட்டு புரட்டி வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது குக்கர் திறந்து பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். அரிசி வந்து 1 20 நிமிஷம் ஊறினா போதும். 20 நிமிஷம் ஊற வச்சது தான் போட்டிருக்கேன். இப்போது நல்லா வெந்து புளுங்க போடுற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ தம்மில் போட்டுடலாம். கொஞ்சமாக மல்லிக்கீரை போட்டிருக்கிறேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றணும். 1 லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக 1 டேபிள்ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டு குக்கரில் 1 விசில் விட்டால் போதும். ஏன்னா இது ஏற்கனவே வெந்து கரெக்டாக இருக்குது. 1 விசில் விட்டால் போதும். 1 விசில் விட்டு 15 நிமிஷம் சண்டை, 10 நிமிஷம் சண்டோ, 15 நிமிஷம் சண்டோ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்படி பொல பொலன்ட்டு இருக்கு பாருங்கள்.
பிரியாணி நல்லா வாசமாக சூப்பராக இருந்துச்சு. இதில் கிரேவி பண்ணுறதை விட பிரியாணி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஜியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்.